ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி 5 to 10 minutes செய்யக்கூடிய நல்ல டேஸ்டான குடைமிளகாய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு கப்பில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே எண்ணெயில் 1/2 tablespoon சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 tablespoon கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விடணுங்க. இப்போ 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1 tablespoon மிளகாய்த்தூள், 1/2 tablespoon மல்லித்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற குடைமிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 1/2 tablespoon கரம் மசாலா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சு 1-2 minutes நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க சிம்பிளாக ஈஸியாக 5 to 10 minutesல செய்யக்கூடிய குடைமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு புதுமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க. தேங்க்யூ.